உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். வாங்க மேடம், நீங்க உட்காருங்க. வாங்க மேடம், வாங்க சின்னையா. என்ன ஈஸ்வரி, இவங்களுக்கு டியூஷன்லாம் ஆரம்பிச்சாச்சா? ஆமா மேடம். என் பையனையும் உங்ககிட்ட ஒப்படைக்க தான் வந்திருக்கேன். இவனுக்கும் நல்லபடியா படிப்பு சொல்லிக் கொடுத்து இவனுக்கு ஒரு புது வழியை நீ தான் காட்டணும். அது உன்னோட பொறுப்பு. சரிங்க மேடம், கொடு. இந்தா இதெல்லாம் எதுக்கு மேடம்? பரவாயில்ல ஈஸ்வரி, எடுத்துக்க. இல்ல மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இவங்க எல்லாருக்கும் இலவசமா தான் டியூஷன் சொல்லிக் கொடுக்குறேன். வியாபாரமா இல்ல. அது எனக்கு தெரியும் ஈஸ்வரி. நானும் இத வியாபாரமா நினைச்சு கொடுக்கல, உன்னை ஒரு குருவா நினைச்சு குருதட்சணையா கொடுக்கறேன். வாங்கிக்க. நீ வேணா படிப்பை இலவசமா சொல்லி கொடுக்கலாம், ஆனா இலவசமா கிடைக்குதுங்கிறதுக்காக படிப்பு அவங்க சும்மா நினைச்சிடக்கூடாது. அதுக்காக தான் இது. இத வாங்கிக்க. எடுத்துக்க. ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த சுள்ளாம் பயலுகளோட உட்கார்ந்து நான் படிக்கணுமாமா? அவங்களும் உங்களை மாதிரி படிக்க தான் வந்திருக்காங்க. அவங்களையும் உங்க ஃப்ரெண்ட்ஸா நினைச்சுக்கோங்க. ஈஸ்வரி சொல்லுங்க மேடம், உனக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கு இந்த இடம் ஓகேவா இருக்காமா? இல்ல வேணா பெரிய வீட்டுல இடம் பார்த்து கொடுக்கட்டுமா, அங்க எடுக்கறியா? அதெல்லாம் வேண்டாம் மேடம், இந்த இடமே போதும். சரி, வேற ஏதாவது உனக்கு தேவைப்பட்டதுன்னா தயங்காம என்கிட்ட கேளு. சரிங்க மேடம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். அழகு சுந்தரம், அம்மாக்காக படி. உனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நல்லபடியா படிச்சேன்னா அந்த படிப்பே உன்னை ஒரு புது இடத்துக்கு சந்தோஷமா பெரிய இடத்து கொண்டு போய் உட்கார வைக்கும். அதனால இந்த கஷ்டம்லாம் பெருசாவே தெரியாது. புரிஞ்சுதா? நாம அப்புறமா பாப்போம். அம்மா வரட்டுமா? உனக்கு பொழுது போகாம யார்கிட்டயாவது பொம்பளுக்கணும்னு தோணுச்சுனா எங்க வீட்டு ஆம்பளைங்களை ஏன் தொல்லை பண்ணிட்டு இருக்க? பொம்பளைங்க நாங்க இருக்கோம்ல, எங்க கிட்ட வா, பாத்துரலாம். நீயா நாங்களான்னு என்ன ஒண்ணுமே சொல்லாம லுக்க விட்டுட்டு இருக்க? நான் யாரையும் வம்பு கிழக்கணும்னு நினைக்கல, எனக்கு தோணுனதான் சொன்னேன். அத தப்புன்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கிரிஜா போற போற வா. ஏய் ஏய், நில்ல நில்லடி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா நாங்க விட்டுருவோமா? ஏய் ஏய், என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறல்ல. என்னம்மா என்னாச்சு?
ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். என்ன ஈஸ்வரி, கிளாஸ் உடைஞ்ச கிடக்கு, ஒண்ணு இல்லைன்னு சொல்ற? அது வந்து நான் உங்களுக்கு தான் ஜூஸ் கொண்டு வந்துட்டு இருந்தேன் மேடம். திடீர்னு கால் தடுக்கி கிளாஸ் கீழே விழுந்துருச்சு மேடம். நானும் கீழே விழுந்திருப்பேன். நல்ல வேலையா இவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து என்ன கீழே விழாம தாங்கி பிடிச்சாங்க. அதிர்ச்சியில எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே புரியல. அவங்களுக்கு தேங்க்ஸ் கூட சொல்ல மறந்துட்டேன். தேங்க்ஸுங்க. என்ன பண்ணுவேன்? இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. வீட்ல இருக்க கூடாதுன்னா அப்ப அவளை அடிச்சு விரட்டிடலான்றீங்களா? ஆமா, ஒரு ஆம்பளைய மயக்கம் வர அளவுக்கு அடிச்சிருக்கானா? அவ அழகு மேல எவ்வளவு கொலவரியா இருந்திருப்பா? அவளை சும்மா விட சொல்றீங்களா? இல்ல, அவ நம்ம வீட்டு பிள்ளைய அடிச்சு கொல்ல பார்த்தானே, அவ மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அவளை உள்ள தள்ளனோட சொல்ற. ஆமா, அதுதான் கரெக்ட். ஒத்த புள்ளன்னு அக்கா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ளைய இப்படி ஒரே அடியா சாச்சிட்டாலே, அவளை உள்ள தள்ளி லாடங்கட்ட வச்சாதான் சரிப்பட்டு வரும். இது ஹாஸ்பிடல், இது உங்க வீடு இல்ல. உள்ள ட்ரீட்மென்ட் நடந்துட்டு இருக்கு. நீங்க பாட்டுக்கு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. சிஸ்டர், என் பையன் டாக்டர் வந்து சொல்வாங்க. நம்ம அழகுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நம்ம எல்லாரும் பதறி அடிச்சு போய் இங்க நின்னுட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த திமிர் பிடிச்சவங்க வந்தாலான்னு பாத்தீங்களா? கிரிஜா ப்ளீஸ், போதும். இதுக்கு மேல எதுவும் பேசாத, என்னால எதுவும் கேட்க முடியல. அதான் சிஸ்டர் வந்து சொல்லிட்டு போனாங்கல்ல, கொஞ்ச நேரம் அமைதியாயிர. என்ன அண்ணே, உங்களால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? நம்ம பிள்ளைய அவ அப்படி பண்ணிட்டான்னு பொறுக்க முடியாம ஆத்திரத்திலயும் ஆதங்கத்திலயும் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா என்ன குத்து சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? என்ன கிரிஜா இது? எப்போ என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா? நீங்க சும்மா இருங்க, நான் அழகு மேல இருக்க அக்கறையில தான் பேசிட்டு இருக்கேன். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? கிரிஜா, நீ வாய் மூடிட்டு இருக்கறதுனா ரயில் இல்லனா வீட்டுக்கு போ. அக்கா, டாக்டர் என்னக்கா சொன்னாரு? இன்னும் ஒன்னு சொல்லல. ட்ரீட்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர், என் பையன் எப்படி இருக்கான்? இன்னும் அவருக்கு மயக்கம் தெரியல.
சொல்றீங்க? இன்னும் மயக்கம் தெரியலையா? ஏன் டாக்டர், என்ன ஆச்சு? மயக்கம் போட்டு விழுந்ததுல அவர் பின்தலையில நல்லா அடிபட்டு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை வச்சு இன்னைக்கு கதக்களி ஆடிட வேண்டியதான்.